गैस जला करके फ्राई पैन डाला, फ्राई पैन डाल करके थोड़ा गर्म हो जाएगा फ्राई पैन। उसके बाद इसमें ऑयल डालेंगे प्याज फ्राई करने के लिए, थोड़ा ज़्यादा डालेंगे कि प्याज अच्छा फ्राई हो और एक दूसरे में चिपक नहीं सके। ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணணும், கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். அதுக்காக நல்லா நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றிட்டோம்னா கோல்டன் கலர் நல்லா ஃப்ரீயாக வந்து தனித்தனி தனி தனியாக வந்துடும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து வெங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுவோம் கோல்டன் கலரில். एक मसाला डालो एक बर्तन में, இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து கொஞ்சத்தை மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் ஒரு கையளவு மட்டும் எடுத்து தனியாக ஒரு இதில் வச்சுட்டு மீதியை வந்து மிக்ஸிங் பண்ணிடுவோம். நம்ம ஃப்ரை பண்ண வெங்காயத்தை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அதோட தயிர் சேர்த்து நம்ம வந்து இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். வெங்காயம் ஃப்ரை பண்ண அதே ஆயில் வந்து நம்ம வந்து சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். நம்ம வந்து சிக்கனில் வந்து உப்பு சேர்த்து இப்போ இதில் வந்து மஞ்சள்தூள் கொஞ்சம் மிளகாய்த்தூள் போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் சிக்கனை. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ண போகிறோம். சிக்கன் ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டோம், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம எடுத்துக்கிட்டோம், மூணு ஸ்பூனு மிளகாத்தூள், மூணு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூனு கரம் மசாலா பவுடர், அரை ஸ்பூனு மஞ்சத்தூள், மிக்சிங் மசாலா 2 ஸ்பூனு, அன்னாச்சிப்பூ, மிளகு, ஏலக்காய், லவங்கம், பிரியாணி இலை. இப்போ நம்ம எடுத்துக்கோம், பாத்திரம் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கணும். கொஞ்சமாக ஒரு எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 2 பல்ல, இப்போ 2 பூண்டு, 1 தக்காளி, 10 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து நம்ம வந்து அதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம். ஃப்ரை பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி மொத்தமாக நல்லா குக்கிங் பண்ணுவோம். அந்த பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம். லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தக்காளியோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற மாதிரி நல்லா அந்த மசாலா எல்லாம் நல்லா வதங்கி வர்ற மாதிரி நல்லா ஒரு 10-15 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம். மசாலாவுக்கு தேவையான உப்பும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணி தான் நம்ம ஊற்றுறோம். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம வந்து இந்த வெங்காயத்தையும் தயிரையும் அரைச்சி வச்சுக்கிறத வந்து ஒன்றா கலந்து அதையும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணுவோம். ஒரு 10 நிமிஷம் நல்லா குக்கிங் ஆகட்டும். நல்லா அந்த ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா குக்கிங் பண்ணிக்குவோம். இப்போ வந்து நல்லா கொதிக்கட்டும். நம்ம மூடி போட்டு மூடிக்குவோம். ஒரு 10 நிமிஷம் நல்லா நல்லா ஃப்ரே ஆகி வரட்டும். நல்லா ஃப்ரே ஆகி நல்லா அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. வெங்காய ஸ்மெல்லு அந்த
எல்லா தக்காளி ஸ்மெல் எல்லாமே போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சிக்கன் டாலும் சிக்கனை போடுவோம். சிக்கனை நான் ப்ரே பண்ணி வச்சுருக்கேன். அந்த மொத்த சிக்கனே நம்ம இதில் போட போகிறோம். சிக்கனை நம்ம அதில் போட்டு 10 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டு 10 நிமிஷம் குக்கிங் ஆகி வரட்டும். நல்லா குக்கிங் ஆகி வந்துடுச்சு. இப்போக்கி புதினாயே புதினா கொஞ்சம் தனியா தனியாக கொஞ்சம் போட்டு நல்லா கிண்டிக்கணும். மிக்ஸ் ஆகட்டும். ஒரு 5 நிமிஷம் அது குக்கிங் ஆகட்டும். இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுப்போம். இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்குவோம் கொஞ்சம் லைட்டாக. நம்ம வந்து இந்த கறி மசாலா பட்டை எல்லாம் போட்டுக்குவோம். பட்டை, இலை, லவங்கம், ஏலக்காய் எல்லாத்தையும் நம்ம போட்டுக்குவோம். இலைச்சி, தாழ்தியா பைசா, ஃபோல், நட்சத்திரப்பு, தேஜ்பத்தா, பிரியாணி இலை போட்டாச்சு. தண்ணியை ஊற்றிக்குவோம். உடனே மூடிக்குவோம். அந்த ஸ்மெல் போகிற நம்மளுக்கு வந்து இது தேவையான அளவு நம்ம இப்போ தண்ணி ஊற்றிக்குவோம். ஃபுல்லாக இப்போ நம்ம திறந்து வைப்போம். தண்ணி நல்லா கொதிஞ்சு வருது. இப்போ நம்ம வந்து அரிசியை போட்டுப்போம். உப்பு கொஞ்சம் போட்டுக்குவோம். வேகட்டும். நம்ம மூடி வச்சுப்போம். ஆஃப் ஆயிலில் வேக வச்சு நம்ம எடுத்துக்க போகிறோம். பாதி வெந்த அளவுக்கு எடுத்துக்க போகிறோம். புதினா, தனியா, பியாஸ், ப்ரே கோல்டன் கலர், பிரியாணி மசாலா மிக்ஸிங் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து குழம்பையும் நம்ம செஞ்சு வச்சுக்கிற மசாலாவையும் பிரியாணி மசாலாவையும் சாவலையும் மிக்ஸ் பண்ண வைக்கிறோம். சாதத்தை வந்து ஆஃப் ஆயில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஆஃப் ஆயில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதை ஃபஸ்ட்டு போட்டுக்குவோம். கலர் கலர் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டியதில்லை. நாங்கள் கலர் போட்டுக்கிறோம், யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து அந்த மசாலா போட போகிறோம். பிரியாணி மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கத நம்ம வந்து அங்கே கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்குவோம்.
பிரியாணி மசாலா பாருங்கள், நல்லா தண்ணியே ஊற்றாமல் லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் அப்படியே நல்லா திக்காக பண்ணி வச்சுருக்கோம். நல்ல மசாலா இப்போ நம்ம அந்த மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கத அதை நம்ம மேலால் போட்டுக்குவோம். பிரியாணி மசாலா வெங்காயத்தை வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். அது அதே மாதிரி மூணு அடுக்கு நாலு அடுக்கு அந்த மாதிரி நம்ம வந்து சாவல் கொஞ்சம் மசாலா கொஞ்சம் இதெல்லாம் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ சாதம் வந்து ரெடி பண்ணியாச்சு. நம்ம இதை வந்து அடுப்பில் கொண்டு வச்சு நம்ம தோசைக்கல் கீழே வச்சு மேலே வந்து இதை சாதத்தை தூக்கி வச்சு தம் போட்டுருவோம். நம்ம ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் தம்லேயே இருக்கட்டும், ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ பிரியாணி ரெடி ஆகிடுச்சு, சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ பிரியாணிக்கு சட்னி செய்ய போகிறோம். பச்சை சட்னி தான், வதக்கிறதுலாம் எதுவுமே இல்லை. புதினா, மல்லித்தலை, பூண்டு, மிளகாய் ஒரு 7 மிளகாய் மிளகாய் எல்லாத்தையும் மிக்ஸியில் போட்டு அரைச்சி கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு அரைச்சி நம்ம வந்து இப்போ வந்து பிரியாணி செஞ்சு பிரியாணிக்கு நம்ம சட்னி செஞ்சுக்கலாம். இந்த சட்னியை பிரியாணியோடு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும்.